பேரை கேட்கும்போது நிறைய பேருக்கு இந்த விஸ்வநாதாஸ் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதோட கட்சியாக இப்போ வந்து பதிவு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சு பிரிவினராக பிரிஞ்சிருக்கோம். இதை வந்து ஐம்பட்டையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐந்து பட்டங்களை பெற்றவர்கள் தான் ஐம்பட்டையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மருத்துவர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா மருத்துவத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எம்பிசி உடைய கோட்டால் தான் இருக்கும். எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இடஒதுக்கீடும் தனிப்பட்ட முறையில் கிடையாது. இல்லை சார், சட்டநாத நாணயத்திலே வந்து உங்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படணும்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்கள் சமூகம் செய்யப்படும் தான் போட்டிருக்காங்க, உறுதி செய்யப்பட்டதுன்னு போட மாட்டாங்க. சரிதான், பரிந்துரையில் வச்சுருந்தாங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து மருத்துவத்துறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து ஒரு இங்கே நடந்த ஒரு நேர்காணலாம் சொல்லியிருந்தார். ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு, நான் அனாவரியும் நினச்சி நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த கட்சியுமே இது வரைக்கும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை உங்களை ஒரு ஓட் பேங்காக பார்க்குறது உங்களுக்கான முக்கியத்துவம் ஏதாவது கட்சிகள் கொடுத்துருக்காங்களா? நாம் தமிழரில் மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இல்லை சார், சிறு சிறிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட கடைசியாக சீமானம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக போய் நிற்கும்போது இந்த நாவிதர் சொல்லப்படக்கூடிய அதாவது உங்கள் சமூகத்துடைய வாக்குகள் செதறாதா, இது வந்து இன்னொருத்தருக்கு வலிமை சேர்க்காதா, உங்களுக்கான உங்களுக்காகவும் அது வலிமையாகாது? ஆதிக்க சாதி சொல்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கள் வந்தால் முடிவெட்டுறது கிடையாது அப்படின்ற வழக்கம் இருக்குல்ல, நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்தது சார்? அது சேலம் ஆத்தூரில் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து முடிவெட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முடிவெட்ட மாட்டாங்கிறது எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே முடிவெட்டி பழகிக்கிறோம். இப்போ வந்து காமாட்சி நாயுடு வந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துகிறாருன்றதாக நாங்கள் கண்டிக்கவும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்களும் ஒரு சமுதாய கட்சி வச்சுருக்கீங்க, நாங்களும் சமுதாய கட்சி வச்சுருக்கோம், எங்கள் சமுதாயத்தை நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ இழிவுச்சொல்லாக பயன்படுத்தி பேசுகிறீங்க? அப்போ கூட அவருக்கு வந்து தொலைபேசியில் ரொம்ப நேரம் நான் தொடர்பு கொண்டு கிடைக்கல. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம். இன்று வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் வினோத் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காரு, அவரோட தான் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி பேரை கேட்கும்போதே நிறைய பேருக்கு இந்த விஸ்வநாதாஸ் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதோட கட்சியாக இப்போ வந்து பதிவு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதனுடைய தொடக்க நோக்கம் என்ன, இது எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு, இதனுடைய தொடக்க கால கொள்கை இதனால தான் நாங்கள் தொடங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார், அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம். நான் வந்து என் பேர் வந்து வினோத், ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் செயலாளர் இருக்கேன். இந்த வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதாஸ் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகியவர். நம்ம காந்தியை விட இரண்டு முறை அதிகமாக வந்து சிறை சென்ற ஒரு நாடக கலைஞர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நாடக மேடையிலே வந்து முருகர் வேடம் விட்டு வெள்ளை கொக்கு பறக்கடி வெள்ளை கொக்கு பறக்கடி என்று பாட்டு போடும்போது வெள்ளையர்களுக்கு வந்து ஒரு வெள்ளையர்களை வந்து கொக்கு வெள்ளை கொக்கு வெள்ளை கொக்கு என்று பேசுறதுனால அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் அவர் ஒவ்வொரு மேடையிலும் பாடிட்டே இருந்தார். அவர் கடைசியாக இறக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் முருகர் வேடம் அடைந்து இந்த கடைசியாக இந்த பாடலை பாடி தான் இருந்தார். அவர் வந்து இந்த மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால நாங்கள் வந்து அவருடைய பேர்லேயே வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் சங்கம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 2019 முன்னாடி வந்து சங்கங்களாகவும் இயக்கங்களாகவும் இருந்தது. இப்போ எங்களுடைய சமூக முன்னேற்றத்துக்காக நாங்கள் கட்சியாக பதிவு பண்ணியிருக்கோம். 2019 கட்சியாக பதிவு பண்ணி 2021 சட்டசபை மன்ற உறுப்பினராக வந்து நாங்கள் போட்டியிட்டோம். 24 தொகுதியில் போட்டியிட்டோம். 24 தொகுதியில் எந்த வருஷம் சார்? 2021 இப்போ வந்து நாடாளுமன்றத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். நாடாளுமன்றத்தில் எத்தனை தொகுதியில் போட்டிடுறதா, அதாவது எப்போதுமே பண்ணுற மாதிரி இருக்கும், சுழற்சியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த திராவிட கட்சிகளும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணலை. திராவிட கட்சி சரி சார், மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, பாஜக அதிமுக? இல்லை, இப்போ நம்ம தமிழகத்தை ஆண்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கான இரண்டு பெருவாரியமான கட்சி, இரண்டு கட்சி தான். அந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்குன்ற ஒரு இந்த சமூகத்துக்குன்ற ஒரு சின்ன ஒரு இதுவும் பண்ணலை. அதனால் நாங்களே தனியாக கட்சியை ஆரம்பித்து எங்களுடைய மக்களுடைய ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குது,
அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கான கோரிக்கைகள் நாங்களே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கிறதுக்காக ஒரு தேர்தலில் போட்டிட போகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. மருத்துவர் சமூகத்திலேருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்குறேன்னு சொல்லிங்க, நோக்கம் சொல்லிட்டீங்க. எதனால் புறக்கணிக்கப்படுறீங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் வந்து கட்சி தொடங்கி தான் வந்து நாங்கள் வந்து இந்த உரிமையெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கையாக வந்தீங்க? மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சு பிரிவினராக பிரிஞ்சிருக்கோம். இதை வந்து ஐம்பட்டையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐந்து பட்டங்களை பெற்றவர்கள் தான் ஐம்பட்டையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மருத்துவர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா மருத்துவத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மருத்துவச்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசவம் பார்க்குறது, மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீரர்களுக்கு அடிபட்டாலோ போரில் அடிபட்ட வீரர்களோ வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் உள்ளே வரவே ஆங்கிலேய மருந்து உள்ளே வந்த பிறகு மருத்துவத்தை எங்கள்கிட்டருந்து பிடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த முடித்திருத்தம் தொழில் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். முடித்திருத்தம் இருந்தோம், இப்போ உங்களுக்கே தெரியும் கார்பெட்டாக மாறிடுச்சு எல்லாமே. அதுவும் மாறினதுலேருந்து எங்களுக்கு அந்த தொழிலும் எங்களால் கரெக்டாக செய்ய முடியல. ரெண்டாவது ஜாதியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதி, இவனுக்கு முடி வெட்டக்கூடாது இவனுக்கு முடி வெட்டக்கூடாது இன்றும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து நடந்துருக்கு, ஆவணப்படிக்கொள்ளும் நடந்துகிட்ருக்கு ஒரு சில இடங்களில். அதை வந்து நாங்கள் மாற்றணும். ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு மீடியாவும் எந்த ஒரு சினிமாவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசலை. இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா மண்டேலண்டா திரைப்படத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த முடித்திருத்த தொழிலாளரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை மண்டேல படத்தில் எப்படி இல்லை சார், அவரை வந்து தனிப்பட்ட ஒரு ஆளை வந்து இரண்டு ஊருக்காரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இழிவாக தான் பண்ணுவாங்க. அவர் முதல்ல இழிவாக பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய ஓட் வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறமா அவரை வந்து அந்த ஓட் பேங்க் தான் நாங்கள் கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய சங்கங்களும் எங்களுடைய இயக்கங்களும் கட்சியாக நாங்கள் உருவாகியிருக்கோம். இது வரைக்கும் கட்சியை உருவாக்கின பிறகு தான் இங்கே இருக்கிற பெருவாரியமான கட்சிகளுக்கு எங்களை பற்றி தெரிய வரும், எங்களுக்கான இடஒதுக்கீடும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்து முன்னேறிட்டு வந்துருக்கோம். அந்த படத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை வரவேற்கிறீங்களா? இல்லை சார், அது ஒரு படமாக பார்க்கும்போது ஓகே, ஆனால் ஒரு சவர தொழிலாளராக நான் இருக்கும்போது இதே மாதிரியாக எல்லா இடத்தையும் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து கொஞ்சமாவது நீங்கள் முன்னேற்றமாக காட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம் நாங்கள். அந்தளவுக்கு இப்போ முன்னேற்றம் வந்து சமூகத்தில் ஏற்பட்டுருன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைஞ்சிச்சு? இல்லை முன்னேறி தான் வந்துட்டுருக்கோம், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முன்னேறி தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் சமூகம் வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு சமூகமாக தான் இருந்தது, இப்போ வந்து ஓரளவுக்கு முன்னேற்றமாக இந்த ஒரு சமூகமாக தான் இருக்குது. தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஆனால் மற்ற கட்சிகளில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்குதா? ஏன்னா இடஒதுக்கீடுலாம் இருக்குதுல்ல, அப்புறம் முன்னேறலை நாங்கள் இன்னும் வந்து எங்கள் ஓட் பேங்கை காமிக்கணும்னா அரசியல் ரீதியாக பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எம்பிசி உடைய கோட்டால் தான் இருக்கும். எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இடஒதுக்கீடும் தனிப்பட்ட முறையில் கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரேன், ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பையன் ஒரு காலேஜ் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு இடஒதுக்கீடு இல்லாததுனால இந்த சவர தொழில் தான் தள்ளப்படுறோம். அதனால் இடஒதுக்கீடும் தரமாட்டுறாங்க எங்களுக்கு. ரெண்டாவது நாங்கள் வந்து முடித்திருத்தும் தொழில் செய்கிறதுனால அறநிலையத்துறையில் வந்து இடஒதுக்கீடு இருக்கா இல்லை ஏதோ இடஒதுக்கீடு தரமாட்டுறாங்க? உங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து மருத்துவத்துறையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 16, 17, 18 இந்த இடங்களுக்குள்ள, அதாவது 20 இடம் இருக்குன்னா 16, 17, 18 வந்து சுழற்சி முறையில உங்க சமூகத்துக்கு இடமளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா? சித்த மருத்துவத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இன்னும். சட்டநாதனானே 1970 50 வருடங்களாக உங்களுக்கானது ஒன்றும் கிடையாது, கிடைக்கலன்னு கிடைக்கல. இன்னும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் நாங்கள் 5% இடஒதுக்கீடும் சித்த மருத்துவ இடஒதுக்கீடும் கேட்டது நாங்கள் இன்னும் போராடிட்டு தான் இருக்குமே தவிர எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எங்களுக்கு வந்து இது பண்ணல இன்னும். ஏன் சார், என்ன காரணமாக இருக்கும்? இல்லை எங்களுடைய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இயக்கங்களாகவும் வேறு வேறு சங்கங்களாகவும் பிரிஞ்சு இருக்காங்க. இப்போ எல்லோரையும் நாங்கள் ஒன்றை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீரத்தியாகி சாத தொழிலாளர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து எங்களுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே செல்வம், அவர் தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பித்து இப்போ வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. எங்களுடைய ஓட் பேங்க் காட்டணும்னா இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கோம். போட்டிடுனா எங்களுடைய வங்கி ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அடுத்த ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் இந்த இடஒதுக்கீடு கேட்க வந்து இதுவாக இருக்கும். வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தகவல்களை பாருங்க. ஒரு சாதிய கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை விழுந்துருச்சுனாலே ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கிரும், இந்த சமூக மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நிலைமை வந்துடும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஓட் பேங்கை வச்சு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அதனால தான் நாங்கள் வந்து ஒரு தியாகியுடைய பேரில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதை நான் மறுக்கல சார், சுனா தியாஸ் வந்து கண்டிப்பாக போற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய தலைவர் தான். அவருடைய பேரில் ஆரம்பிச்சிட்டிங்க சரி, அதுக்காக அந்த அந்த சமூகத்தை மட்டுமே வந்து குறி வச்சு வேலை பார்க்கணும், இல்லை ஏன்னா உங்கள் உங்கள் கட்சியில் வந்து மற்றவங்களை சேர்த்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்ல.
இல்லை சார், இது தொழிலாளர் கட்சின்றதான் எந்த தொழில் செய்கிறவங்களையும் அவங்க இந்த கட்சியில் நினைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். சாதிய பேதம் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் சாதியை மட்டுமே குறிப்பிடுற மாதிரி நினச்சிருந்தால் மருத்துவ சமுதாய கட்சின்னு நாங்கள் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. அண்மையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து ஒரு இங்கே நடந்த ஒரு நேர்காணலாம் சொல்லியிருந்தார். ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு, நான் அனாவரியும் நினச்சி நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக, இப்போ நீங்கள் அந்த கட்சிகள்லாம் மதிக்கலை அப்படின்ற அளவுக்கு ஒரு குறைய சொன்னதுனாலே நான் கேட்குறேன். திமுகவில் வந்து ஒரு மூன்று தலைமுறை அரசியல்வாதி பிடிஆர் அவர்கள், அவர் வந்து கொரோனா டைமில் வந்து இந்த கடையெல்லாம் மூடிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது நீங்கள் ஒரு கொச்சை வழக்காக ஒரு வசவு சொல்லாக மாறிடுச்சு. அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதை பயன்படுத்துகிறவங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே அதை வந்து ஐம்பட்டையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. ஐந்து பட்டங்களை கொண்டவங்க தான் ஆவிதர்கள், மருத்துவராக மாறியிருக்கும். ரெண்டாவது, அந்த ஒரு சொல் வந்து இழுவுச் சொல்லாக இருக்கிறதுனால ஒரு சமுதாய கட்சி தலைவரே கூட நீங்கள் போன ஒரு பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா காமாட்சி நாயுடு வந்து அவங்களுக்கும் இழிவான சொற்கள்லாம் இருக்குது. நம்ம மற்ற சமூகத்தை இழிவுபடுத்தணும்னு வரலை, அவங்கள மாதிரி நாங்களும் சமூகத்தில் தான். எங்களை வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுறதுனால நாங்கள் இதுவாகிடுவோம், தாழ்த்தப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த வார்த்தையை எங்கேயுமே யாரும் உபயோகப்படுத்தாதீங்க. இல்லை, அதை நான் கேட்கணும்னு நினச்சேன். பவா செல்லத்துறை அவர்கள் வந்து ஒரு கதை சொன்னார், அறிவொளி கதைகளில் சொல்லுவாங்க. சொல்லும்போது வந்து ஒரு எதிர்ப்பு என்னென்னா, ஒரு வேற ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் சாப்பிட்டுருக்காரு, அவர் அவருக்கு ஈக்குவலாக வந்து மருத்துவ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சாப்பிட்டுருக்காரு, அவர் எந்திரிச்சு சாப்பிட கை கழுவு போகும்போது இவர் பக்கம் கிராஸ் பண்ணிடுவார், உடனே நீ வந்து என் சோத்து கையை வந்து என் முகத்துக்கிட்ட கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் கையை பிடிப்பார். உடனே எல்லாருமே எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கு இந்த கதையை கேட்டு எல்லா மக்களும் எந்திரிச்சு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவனும் என்ன அம்பட்டன் தான் சொல்கிறான், நீனும் என்ன அந்த வார்த்தைலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த புரட்சிகரமான கதையை சொன்னவங்கள கூட மக்கள் வந்து விரும்பலை. அந்த அளவிற்கு இழிவுச்சொல்லாக பார்க்கப்படுதா சார்? இல்லை, இழிவுச்சொல்லாக நாங்கள் இப்போ இது வரைக்கும் நாங்கள் நினைக்கல. எங்களுடைய அந்த வார்த்தையை வந்து சேர்த்து பேசும்போது அதை இழிவுச்சொல்லாக மாற்றி விட்டாங்க. மாற்று சமுதாயத்தில் அதை இழிவுச்சொல்ல தான் நினைக்கிறாங்க. அசோக சொல்ல மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. உண்மையாமா, அது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே அது ஐம்பட்டையர்கள் தான். அந்த ஐம்பட்டையர்கள் ஐந்து பட்டங்களும் பெற்றவங்க தான் மருத்துவ சமுதாயத்துக்குள்ளே இருக்கும். நாங்கள் அந்த அஞ்சு பட்டங்களும் பெற்றவங்க மட்டும்தான் மருத்துவ சமூகத்தில் இருக்கும். அது ஒரு எங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டிய ஒரு சொல் தான். அதை வந்து மற்ற சமுதாயத்தினர் என்ன சொல்கிறாங்க, அதை கூறும்போது ஒரு இழிவு சொல்லாக பயன்படுத்திக்கிறாங்க. அது அவ்வளோதான். வேறு எந்த கட்சியுமே இது வரைக்கும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை உங்களை ஒரு ஓட் பேங்காக பார்க்குறது உங்களுக்கான முக்கியத்துவம் ஏதாவது கட்சிகள் கொடுத்துருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் எந்த கட்சி நேரம் எங்களுக்கு வந்ததில்லை. ஒரு கட்சி கூட, ஒரு கட்சி இல்லை சார். நாம் தமிழரில் மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மற்ற கட்சிகளில் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நாம் தமிழர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அதனால தான் கேட்குறேன், எந்த கட்சியுமே உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலனா? இந்த நாம் தமிழர் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சிறு சிறு கட்சிகள்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இல்லை சார், சிறு சிறிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட கடைசியாக சீமானன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கலாம், அவர் குரல் கொடுக்கல. எங்களுடைய ஓட் பேங்கே அவரே எடுத்துக்கணுன்றதுக்காக தான் எங்களுடைய சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஓட் பேங்க் சதவீதம் எத்தனை இருக்கும் சார்? எங்களுக்கு கண்டிப்பாக 5% இருக்குது சார். 5% மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அவர் சொன்னது விளிம்புநிலை மக்கள் இருக்கிறவங்களும் வந்து குயவர் நாவிதர் இவங்கெல்லாம் வந்து தேர்தல் அரசியலே போட்டியில் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க வந்து முன்னேறுவாங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வரணும்னு சொல்றாரு. நீங்கள் வந்து ஓட் பேங்க்குக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி பண்ணுறதுன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, ஓட் பேங்க்ன்றது என்னன்னா, ஓட் பேங்கை வந்து நாங்கள் வந்து ஏன் எடுக்கிறோம்னா, முதல்ல அதை பேஸ் பண்ணி தான் இன்றைய அரசியல் இருக்கு. இப்போ வந்து ஒரு சில பெருமாறையான கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி அமைச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் வரையும் ஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க. நான் மற்ற சமுதாயத்தை குறை சொல்ல விரும்பல, அவங்களும் மக்கள் இருக்காங்க, அவங்களும் இளைஞர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு தேவை தான். அதே ஈக்குவலாக தான் நாங்களும் இருக்கோம், எங்களும் நாங்களும் படிக்கிறோம், நாங்களும் வேலை வாய்ப்புக்கெல்லாம் தேடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கும் போது தான் நாங்கள் முன்னேற முடியும். ஒரு அடித்தட்ட சமுதாயத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா தான் எங்கள் சமுதாயம் கொஞ்சமாக மேம்படும். ஓகேங்களா? அதை கொடுக்காம நீங்கள் இது பண்ணும்போது என்ன, இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதம் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு தேவையான ஓட்டு தேவைப்படுது. அந்த ஓட்டு இருந்தால் மட்டும்தானே அவங்க நீங்கள் மதிக்கிறீங்க. இப்போ மற்ற கட்சியானா இப்போ ஒரு 10% கொடுக்குறீங்க, மீதி இருக்க 22% கொடுத்துருக்கீங்க, அப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ அங்கே வந்து தனியாக இருக்கும். இல்லை, இந்த கேள்வி சரியான கேள்வி தான் சார். இப்போ அதுக்கு வந்து நாம் தமிழர் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்ணார், குயவர், நாவிதர், இன்னொரு குறவர் சமூகம் உட்பட எல்லா சமூகத்துக்குமே நாங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம். அதாவது இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத எல்லா சமூகத்துக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக போய் நிற்கும்போது இந்த நாவிதர் சொல்லப்படக்கூடிய அதாவது உங்கள் சமூகத்துடைய வாக்குகள் சிதறாதா? இது வந்து இன்னொருத்தருக்கு வலிமை சேர்க்காதா? உங்களுக்கான உங்களுக்காகவும் அது வலிமையாகாது. அந்த உங்கள் சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் வேற ஒரு கட்சியிலிருந்து அவருக்கும் அது பிரதிநிதித்துவப்படம் பெறலாம் சார். கண்டிப்பாக இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியாகியுடைய பேரெலாம் கட்சி ஆரம்பித்ததுனால நாங்கள் சமூக ரீதியாக கொண்டு போகாமல் அனைத்து சமூகத்தினர்களும் பயன்படுற மாதிரி தான் ஒரு கட்சி நாங்கள் நடத்தணுன்றது தான். அனைத்து சமூகம் பயன்படுறாங்கன்னா உங்கள் கட்சியில் எத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க?
நாங்கள் இப்போ வண்ணாறு குழவர் எல்லாமே சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லா சமுதாயத்திலும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களுடைய அரசியல் தலைவர்களை கொண்டு வந்துடுறாங்க. நான் அடிமட்டமாக இருக்கிற இந்த குழவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வண்ணாறு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனுமே அடையாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் கட்சி ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் சவர தொழில் பண்ணுறவன் சவர தொழில் தான் பண்ணணும். அப்போ அவ ஒரு படிப்பு அந்த நிலைமை எங்கே சார் இருக்கு? சவர தொழில் பண்ணுறவங்க தான் சவர தொழில் பண்ணணுன்ட்டு என்ன இல்லை சார், இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு பார்க்குறீங்கன்னா அது நல்லா ஹை கிளாஸாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சாதாரண ஒரு சலூன் கடையில் இன்றைக்கும் 60 ரூபாய்க்கு முடி வெட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கோம், ஒரு கார்பெட் தொகை வந்துருச்சு, கார்பெட்டில் 250 நீங்கள் 250 ரூபாய்க்கு வந்து நீங்கள் முடித்திருத்தம் பண்ணிக்கிறீங்க. இதுவே நீங்கள் கிராம பகுதியிலையோ ஒரு வேலை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா 60 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தான் சேவிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பையன் ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு அவன் ஒரு காலேஜ் போகணும்னு நினைக்கிறான்னா அவங்களுடைய தந்தையை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா 3 லட்சரூபா வந்து காசு கட்டி ஒரு பையனை வந்து டிகிரி படிக்க வைக்க முடியல. ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்ததுன்னா ஒரு மாதம் வருஷத்துக்கு 7000 ரூபா தான் வருது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் ஒரு 7000 ரூபா தான் வருது. அவங்க ஈஸியாக படிக்க வைக்கலாம்ல. ஆனால் இப்போ மற்ற பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனால அவங்க முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இப்போ இந்த பிசி எம்பிசி பட்டியலில் நீங்கள் எந்த பிரிவில் வரீங்க சார்? எம்பிசியில் வரும் சார். எம்பிசி எம்பிசியில் வரும்போது இடஒதுக்கீடு இருக்கும்ல? இருக்கு சார். அதாவது வந்து எம்பிசியில் நிறைய சமூகத்தில் இருக்கிறதுனால எங்கள் சமூகத்துக்கு கரெக்டாக கிடைக்கல. கிடைக்கிது ஆனால் கரெக்டாக கிடைக்கல. கரெக்டாக கிடைக்கவே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்களே, அதனால தான். ஆமாங்க சார், அந்த நம்ம மதிப்பெண் அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப பின்தாங்கி வந்துடுறோம். வறுமையில் இருக்கிறவன் வந்து படித்து முன்னேறணும்னு நினைக்கும் போகுதே அந்த இடஒதுக்கீடு கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் இப்போ இந்த ஊர்களில் வந்து முடித்திருத்தம், இப்போ கிராமங்களில் ஊர்களில் முடித்திருத்த மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடை வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர் ஆதிக்க சாதி சொல்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கள் வந்தால் முடிவெட்டுறது கிடையாது அப்படின்ற வழக்கம் இருக்குல்ல? நீங்கள் ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்தது சார்? அது இப்போ ரீசெண்டாக நடந்தது, நாங்கள் அதுக்கு உண்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மக்கள் தான், எல்லா சமூகத்தினரும் மக்கள் தான். யாராக இருந்தாலும் நாங்கள் வாடிக்கையாளர்களை மட்டும்தான் பார்க்குறமே தவிர மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஊரில் அப்படி பார்க்குறோன்ட்டு இருக்குல்ல. இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்குது அந்த மாதிரி? அவங்க வந்து ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேல் ஜாதிகாரர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கீழ் ஜாதிக்காரன் வந்து பண்ணும்போது நம்மளை எங்கே ஏதாச்சும் தரக்கூடவா பண்ணிடுவாங்களேன்ற ஒரு பயத்தில் தான் இன்னும் இருக்காங்க. அவங்க முதல்ல மேலே வந்துட்டாங்கன்னா அந்த பயம் போயிடும். எல்லாம் சரி தான் சார். ஆனால் இப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கல்லூரியில் படிக்கக்கூடிய பட்டியல் சமூக மாணவர்கள் அவங்களுக்கு முடிவெட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சேலம் ஆத்தூரில் தான் இவர் சொன்ன நிகழ்வை சேர்த்து சொல்கிறேன். சேலம் ஆத்தூரில் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து முடிவெட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி முடிவெட்ட மாட்டாங்கிறது எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே முடிவெட்டி பழகிக்கிறோம். அந்த நிலைமை கொண்டாங்க. நான் வந்து எனக்கு முடிவெட்டுறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நான் அடிக்கடி மொட்டை அடிச்சிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவிற்கு வந்து ஒரு ஒடுக்குமுறை வந்து மருத்துவ சமூகத்தாலையும் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார். இல்லை சார், நீங்கள் கீழ் ஜாதினு சொல்கிறவங்களோ எங்களுடைய அதிகமான மக்கள் தொகை தான் இருக்குது. கீழ் ஜாதி பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம்னு வச்சுக்கிங்களா, பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க எங்களோட மெஜாரிட்டியாக தான் இருக்காங்க. அவங்களும் நான் அவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு யாருமே சொன்னதே கிடையாது. இந்த பட்டியல் இனத்தில் இருக்க ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னா மேல் ஜாதியினர் பண்ணுற இதுக்கு பண்ணுறாங்க. ஆமாம், மற்றபடி தனியாக எங்களுக்கு அந்தமாரி கருத்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு பண்ணணும் இவருக்கு பண்ணணுன்ற ஒரு எந்த ஒரு பாகுபாடும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கட்சியாக மாறிட்டீங்க, நீங்கள் இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பீங்களா? இதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் நடந்திருக்காது வரைக்கும்? இல்லை சார், இப்போ அந்த சலூன் கடைக்காரரை கைது பண்ணதில் கூட நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். அதாவது உங்கள் சமூகத்தை சேர்ந்த? ஆமாம், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை கைது பண்ணது நாங்கள் சப்போர்ட் தான். சார், இதை தடுத்து நிறுத்தத்துக்கான வேலை ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை மருத்துவ சமூகத்திற்கோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி? சார், நாங்கள் சங்கங்களாகவும் இயக்கங்களாகவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துருது, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே வருது. கட்சியாக மாறும்போது தான் எங்கள் ஒரு காவல் நிலையம் போனால் கூட எங்களை மதிக்க மாட்டாங்க. இதே சங்கமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் போய்ட்டு ஒரு இது கேட்குறதா கூட அங்கே கூட எங்களை மதித்தது கிடையாது. இப்போ நாங்கள் கட்சியாக மாறின பிறகு எங்களையும் ஒரு ஆளாக இப்போ தான் மதிக்கிறாங்க. எந்த ஒரு அரசு அலுவலகமும் சரி அரசியல்வாதிகளும் சரி கட்சி அப்படின்ற ஒரு பேருக்காக தான் மட்டும் மதிக்கிறாங்களே தவிர சாதாரண ஒரு சமூகத்தினர் இவங்க அப்படின்றது எங்கேயுமே மதிக்க மாட்டுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தவிர நாங்கள் ஜாதி கட்சி அப்படின்ற ஒரு பேர் நாங்கள் உள்ளே வரவே இல்லை. சார், நான் அதை கேட்கல. கட்சி ஆரம்பித்து இல்லை இயக்கமோ கட்சியாவோ உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ 5% இடஒதுக்கீடு கேட்டு நாங்கள் கடைசியாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அது முக ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கோட்பாடும் கொடுக்கல. யார் கிட்டே போய் கோரிக்கை வச்சீங்க? நேராக முதல்வர்கிட்டயே கோரிக்கை வச்சுங்க? முதல்வர்கிட்டே கோரிக்கை வச்சோம். அவர் வந்து எங்களை வந்து சந்திக்க முடியாததுனால ஏவா வேலு அப்படின்னு சொல்கிற ஒரு அமைச்சர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம்.
ரெண்டாவது இந்த கட்சி ஆரம்பிச்சதுனால இந்த வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் இருக்காருங்களே அவர் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லா வீரர்களுக்கும் எல்லா தியாகிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலை இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ இந்த வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் மட்டும்தான் அவர் சிலை இருக்குது இப்போ ஓட்டேரியில் வந்து அவருடைய அடக்கமண மயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லறையோ ஒரு மணிமண்டபமோ எதுவுமே கிடையாது இது வரைக்கும் இந்த அரசு வந்து இந்த சமூகத்திலையும் சரி இந்த சமூகத்தில் இருக்க தியாகிகளையும் கூட அவங்க வந்து பொருட்படுத்தாமல் இருக்காங்க அதனால அங்கே முக ஸ்டாலின் கிட்டேயும் சரி இப்போ இருக்க முதல்வர் அவர் தான் அவர்கிட்ட நாங்கள் தினமுறை கோரிக்கை வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆதரவாக வேறு ஏதாவது கட்சியில் போய் கேட்டிங்களா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா யார் கூட பயணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லை இப்போ நாங்கள் வளர்ந்து வர கட்சின்றதுனால ஆதரவு கேட்கும் போதும் அவங்க வந்து எதுவுமே எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாமா நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் யார் யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவோம் இல்லை அது இப்போ வேண்டாம் ஏன்னா இப்போ நாங்கள் அப்ரோச் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தெரியும் நாளை எங்கள் கட்சியும் வளர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த சமுதாயம் தனிப்பட்ட ஒரு நாங்கள் கூட்டமாக இருக்கணும்னு நினைக்கல எல்லா சமூகத்திலையும் கலந்துருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் வந்து எங்களுடைய இடஒதுக்கீடும் எங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்று நாங்களும் ஒரு கட்சிகளாக பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்குறீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா நீங்கள் எவ்வளோ இருப்பீங்க சார் மக்கள் தொகை அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு 4-5% இருக்கோம் சார் ஓகே 69 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு வருது 100 விழுக்காடு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த 5ங்கிறது 3.5 மாறிடுமே சார் அது பரவாயில்லையா அதையாவது கொடுங்கன்றது தான் கேட்குறோம் இப்போ உங்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கீங்க எங்களுடைய மெஜாரிட்டி அந்தளவுக்கு கிடையாது மக்கள் மெஜாரிட்டி அவங்க நீங்கள் கொடுக்கறத வச்சு நாங்கள் அதை வச்சாவது முன்னேற முடியுமா அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் ஒரு சமூகங்கள் வந்துட்டு வடக்கில் அடர்த்தியாக இருக்காங்க தெற்கில் அடர்த்தியாக இருக்காங்க மேற்கு மண்டலத்தில் அது கிழக்கு மண்டலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மருத்துவ சமூக மக்கள் எங்கேயாவது அடர்த்தியாக வாழ்றாங்களா இல்லை எல்லாருமே பரவி வாழ்றாங்களா ஆ சார் தென் தமிழகத்தில் ஃபுல்லாக மேக்ஸிமம் அடர்த்தியாக தான் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் எங்களுடைய கோவையெல்லாம் நல்லா நிறைய பேர் இருக்காங்க மயிலாடுதுறையில் எங்களுக்கு பெரிய ஒரு இது இருக்குது கூட்டமே இருக்காங்க இப்போ அந்த நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக மாறினாலும் எங்களுக்கான இடஒதுக்கீடு அங்கேயும் கேட்போம் ஸோ பல தொகுதிகளில் வந்து டிசைடிங் ஓட்டர்ஸாக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இருப்போம் இறுதியான கேள்வி சார் அதாவது எந்த கேள்விகளும் இல்லாமல் எங்களுடைய இடையூறு இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்களும் சொல்லலாம் சார் இந்த வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர்களுக்காக ஆரம்பித்த கட்சின்னு கிடையாது ஒரு சமுதாயத்துக்கான கட்சியும் கிடையாது நாம் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கோட்பாட்டில் தான் இருக்கும் இந்த மேல் சமுதாயம் பட்டியல் சமுதாயம் அப்படின்ற ஒரு இன பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரே ஒரு நல் மதநிலைக்கிறது இருக்கணும் தான் இந்த கட்சியுடைய ஒரு முக்கியமான இதுவே கோட்பாடே இருக்குது ரெண்டாவது நாங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் மருத்துவ சமுதாயத்தை கேட்டுகிட்டு இருக்கோம்னா இந்த மருத்துவ சமுதாயம் யாருனாலையுமே வந்து மேல்பட முடியல ஆளுங்கட்சியும் சரி இதுக்கு முன்னே ஆண்ட கட்சிகளும் சரி இந்த சமுதாயத்தை வந்து எப்போவுமே வந்து ஒரு கீழ்த்தரமாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இதுலேருந்து வந்தே இருக்கிறாங்க நிறைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க 2-3 MLAக்கள் இருக்காங்க அவங்களும் எங்களை சமூகம் சொல்லிக்க கூட கொஞ்சம் அச்சப்படுறாங்களா இருக்காங்க அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கலாம்ல சார் எங்களுடைய இனம் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்புறம் எப்படி அவங்க அமைச்சர் பதவி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதான் இதனால தான் நாங்கள் வந்து இப்போது வர மீடியாவும் சரி சினிமாவும் சரி எந்த அந்த ஒரு சொல் படுத்தி இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை விரிவுபடுத்தாதீங்க ரெண்டாவது இந்த காமாட்சி நாயுடு அவரும் ஒரு சமூக கட்சி தான் நடத்திட்டு இருக்காரு ஒரு சமூக சார்ந்த கட்சியாக இருக்கார் அவங்க கட்சியிலையும் இழிவான சொற்கள்லாம் இருக்குது நாங்கள் இப்போ வந்து காமாட்சி நாயுடு வந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துகிறாருன்றதாக நாங்கள் கண்டிக்கவும் இல்லை எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா நீங்களும் ஒரு சமுதாய கட்சி வச்சுருக்கீங்க நாங்களும் சமுதாய கட்சி வச்சுருக்கோம் எங்கள் சமுதாயத்தை நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ இழிவுச்சொல்லாக பயன்படுத்தி பேசுகிறீங்க அப்போ கூட அவருக்கு வந்து தொலைபேசியில் ரொம்ப நேரம் நான் தொடர்பு கொண்டு கிடைக்கல என்னென்னா எங்கள் ஒரு சமுதாயத்தை இந்த ஒரு இழிவுச்சொல் சொல்லிவிட்டேன் ஒரு மனதார ஒரு மன்னிப்பாவது கேட்கணும் அதுவும் கிடையாது அவர் அதுக்கப்புறம் வந்து சரி தப்பு தான் நான் அதை சொல்லலைன்னு சொல்லிட்டார்ல இல்லை சார் அவருடைய பேட்டியை எல்லாமே நீங்கள் பாருங்கள் இந்த சமூகத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த சமூகத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூகத்தையும் இவ்வளோ தான் பேசுகிறாரு சரிங்களா எல்லாமே பெருவாரியமான சமூகத்தை நீங்கள் இழிவுபடுத்தும் போது யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்க இந்த மருத்துவ சமுதாயத்தை மட்டும் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த சமூகத்தை தயவு செய்து யாருமே இழிவாக பேசாதீங்க காமாட்சி நாடுக்கு நான் ரொம்ப ஒரு கோரிக்கையாக கொடுக்குறேன் இந்த சமுதாயத்தை பற்றி பேசின அந்த சொற்காக அவர் ஒரு மனதார ஒரு மன்னிப்பாவது கேட்டால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக உங்களுடைய அரசியல் பயணம் குறித்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கீங்க இதுவரை எங்களுடைய இணைந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்